நீங்க என்னடானா? ஒரு அம்மாவா இதெல்லாம் தப்புன்னு நாலு அற அரைஞ்சு இவனுக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு இவனோட இந்த கேவலமான ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக ஆகாஷ்க்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காம தடுத்து என்னை இவனுக்கு கட்டி வைக்க போறேன்னு ஆண்டாள் பாட்டிக்கிட்ட சவால் விட்டுருக்கீங்க. என்ன இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு பாக்குறீங்களா? ப்ரூஃப் கூட கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோல இருக்கிறது நீங்க தானே? இல்ல ஆண்டாள் பாட்டி இப்படி ஒரு வீடியோவை கம்ப்யூட்டர்ல மார்பிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல போறீங்களா? அன்னைக்கு ரேடியோல நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பி முட்டாள் மாதிரி உங்ககிட்ட நான் இவ்வளவு ஏமாந்திருக்கேன். ஆனா இன்னைக்குதான் தெரிஞ்சது, வரப்போற எலெக்ஷனுக்கு மக்களை ஏமாத்தி அவங்க அனுதாபத்தை சம்பாதிச்சு ஓட்டு வாங்குறதுக்காக தான் நீங்க அப்படி ஒரு கதையே சொல்லிருக்கீங்கன்னு. கேவலம் உங்க அரசியல் ஆசைக்காக உங்க ஊர் மக்களை ஏமாத்துறது மட்டும் இல்லாம பையனோட கேவலமான ஆசைய நிறைவேற்றதுக்காக இத்தனை நாளா என்கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சு என் வாழ்க்கையையும் கெடுக்க பாத்திருக்கீங்கல்ல. நல்ல வேளை நீங்க யாரு எப்படிப்பட்டவங்கங்கற உண்மைய ஆண்டாள் பாட்டி இப்பவாது எனக்கு தெரியப்படுத்தினாங்களே. தென்றல், என் பையன் உன்னை விரும்புனாங்கிறதுக்காக மட்டும் என் பையனை உனக்கு கட்டி வைக்கணும்னு நான் நினைக்கல. உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான். என்னது, என் வாழ்க்கையை நீங்க காப்பாத்த போறீங்களா? என்ன இது இன்னொரு கதையா? கதை இல்லம்மா, நான் சொல்ல போறது சத்தியமான உண்மை. உனக்கு ஆண்டாளம்மா பத்தி சரியா தெரியல. அவங்க யாருன்னா? வேண்டாம், இனி நீங்க சொல்ற எந்த ஒரு பொய்யையும் நான் நம்ப தயாரா இல்ல. உங்களை நம்பி நம்பி ஏமாத்ததெல்லாம் போதும். இல்லம்மா, இந்த உண்மை நிச்சயம் உனக்கு தெரிஞ்சாகணும். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அந்த ஆண்டாளம்மா நிறுத்தியா? எப்படிப்பட்ட ஃப்ராட் பொம்பளைன்னு ஆதாரத்தோட தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ நல்லவன்னு நிரூபிக்க அடுத்தடுத்து கதை சொல்ல நீ தயாராயிட்டே இருக்க. இல்லம்மா, நான் சொல்றது கதை இல்ல, எல்லாமே உண்மை. போதும், இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் அது நிச்சயமா பொய்யா மட்டும்தான் இருக்கும். எந்த உண்மையையும் எதிர்பார்க்கவே முடியாது. நீ சொல்ற எந்த கதையையும் நான் இனி நம்ப தயாராவும் இல்ல. உன் பித்தலாட்டம் ஃப்ராட் தனம் எல்லாத்தையும் உன் பையனோடய வச்சுக்க, என்கிட்ட இல்ல. நீ இப்படிப்பட்ட மோசமான பொம்பளையா இருக்கிறதுனால்தான் உன் வயித்துல பிறந்த இவனும் இவ்வளவு கேவலமான புத்தியோட இருக்கான். அடுத்தவனுக்கு நிச்சயமான பொண்ண கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம லவ் பண்றேன்னு சொல்லிட்டு திரியறான். நீ எப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு தெரியாம உன்னை இத்தனை நாளா நல்லவன் நம்பி ஏமாத்திட்டேன்னு நினைக்க நினைக்க எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? தூக்க மாட்டிட்டு செத்துடலாம் போல இருக்கு. ஆனா என்ன மாதிரி அப்பாவிய ஏமாத்தினதுக்கு உனக்கு எப்படி தோணாது இல்ல? உனக்கு எப்படி தோணும்? நீ எல்லாம் ஒரு மனுஷியா இருந்தா தானே மனுஷி உருவத்துல இருக்கிற அரக்கினி. நீ
சிங்கத்துக்காக அடுத்தவங்களோட வாழ்க்கைய வேட்டையாடுற மிருகம் நீ. பையனோட ஆசையை நிறைவேற்றதுக்காக என் வாழ்க்கைய கெடுக்க நினைச்ச பாவி நீ. நிறுத்திடி. ஓவரா பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன தெரியும் அம்மாவை பத்தி? என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இன்னொரு தடவை என் அம்மாவை பத்தி ஏதாவது சொன்னு உன் இந்த இடத்துல அடிச்சு. பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்கிற, எங்க இருந்துடா வந்தது இந்த புத்தி? பொம்பளை வளர்த்த புள்ள தானடா நீ? உனக்கு எப்படி இப்படி ஒரு மோசமான புத்தி வந்துச்சு? உன்னை இப்படியா நான் வளர்த்தேன்? தப்பா வளர்த்துட்டேன்டா, தப்பா வளர்த்துட்டேன். உன்னை பெத்து வளர்த்ததுக்காக முத முறையா வெக்கப்படுறேன். முதல்ல அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, கேளு, மன்னிப்பு கேளு, கேள்றா. ட்ராமா எல்லாம் போதும். என்ன என்ன பைத்தியக்காரி நினைச்சீங்களா? இவ உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன அடிக்கிறதும், நீங்க இவ அடிக்கிறத பார்த்த எனக்கு சப்போர்ட் பண்றதும் பாக்குறதுக்கே ஒரு வருப்பா இருக்கு. இந்த மாதிரி கேவலமான டிராமாவை நம்பறதுக்கு நான் ஒண்ணு கிறுக்கிச்சு கிடையாது. என் அம்மா அப்பா என்ன சுய புத்தியோட தான் வளர்த்திருக்காங்க. எது சரி எது தப்பு, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு மேல இந்த மாதிரி சீப்பான டிராமா பண்ணி என்னை ஏமாத்தலாம் ட்ரை பண்ணாதீங்க. இல்ல தென்றல், நான் சொல்ல வரது தயவு செஞ்சு கேளுமா. அந்த ஆண்டாளம்மா வேண்டாம், எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்களை மாதிரி மோசமான அம்மா பிள்ளைய நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நல்ல அம்மா நல்ல புள்ள, இனிமே தப்பி தவறி கூட நீங்க ரெண்டு பேரும் என் மூஞ்சில முழிச்சிடாதீங்க. சந்தோஷமா உங்களுக்கு சொல்லுங்க, சந்தோஷமா? ஏமா அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண? நான் தென்றலை விரும்புறது உண்மைதான், ஆனா ஏன் காதலுக்காக ஆகாஷ்க்கும் தென்றலுக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்லாம் நான் யோசிச்சது கூட இல்லம்மா. நீ மட்டும் ஏமா அப்படி யோசிச்ச? இனிமே நான் தென்றல் முகத்திலையும் ஆகாஷ் முகத்திலையும் எப்படிமா முழிப்பேன்? அம்மா தப்பு பண்ணிட்டேன்ல, நான் பாட்டுக்கு அமைதியா இருந்திருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து தென்றலுக்கு உன்னை தானா பிடிச்சிருக்குமோ என்னவோ, அத நான் தான் அவசரப்பட்டு கெடுத்துட்டேன்ல. அவசரப்பட்டு அம்மாவே உன் காதலுக்கு எதிரி ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிரு சித்து.
மருமகளா வர்றதுக்கு அவளுக்கு தான் கொடுத்து வைக்கல. அவளை பத்தி இனிமே யோசிக்காத. நீ வாமா. இல்லடா. வாமா. சொல்லுங்க பாட்டி. சரதாவ பாத்தியா? பாட்டி, நான் அவனையும் அவங்க பையன் சித்துவையும் சந்திச்சு கண்ணா பின்னா திட்டிட்டு வந்துட்டேன். அந்த சரதா இப்பவும் உன்கிட்ட நல்லவ மாதிரி நடிக்க முயற்சி பண்ணிருப்பாளே. ஆமா, ட்ரை பண்ணதா செஞ்சாங்க. ஆனா நான் அவங்கள பேசவே விடல. இனிமே அவங்க சொல்றதையெல்லாம் நான் ஏன் கேட்கணும்? அவங்க யாரு எப்படிப்பட்டவங்கிறதுதான் தெளிவா தெரிஞ்சிருச்சே. அவங்க உங்ககிட்ட பேசின வீடியோ எவிடன்ஸ காட்டி ரெண்டு பேரையும் வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டேன். இனிமே ரெண்டு பேரும் என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கரெக்டா பேசியிருக்க ஜெனரல். இனிமேலாவது யார்கிட்ட நெருங்கி பழகணும், யார்கிட்ட ஒதுங்கி போகணும்னு தெரிஞ்சு நடந்துக்கமா. கண்டிப்பா பாட்டி. இவங்கெல்லாம் விஷக்கிருமிங்க மாதிரி, பார்த்தாலே ஓடி ஒளிஞ்சிருக்கும். சீ, எவ்வளவு மோசமான ஆளுங்களா இருக்காங்க. அப்புறம் தென்றல், நீ இந்த விஷயத்த உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. இவளை பத்தி உங்க வீட்லயோ இல்ல நம்ம வீட்லயோ யார்கிட்டயும் எதுவும் பேசிக்காத. ஏன் பாட்டி? இவங்கள பத்தி எல்லார்கிட்டயும் சொன்னதானே கரெக்டா இருக்கும். இல்லம்மா, கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எதுக்கு இவங்கள பத்தி எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்? இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் யார் எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு தெரிஞ்சதில்ல, அது போதும்மா. நல்லபடியா கல்யாணம் முடியட்டும், இவங்களை அப்புறமா பாத்துக்கலாம். சரி பாட்டி, நீங்க சொல்றதும் சரிதான். கல்யாணம் முடியற வரைக்கும் இவங்கள பத்தி நான் யார்கிட்டயும் சொல்லல. நீ ஒன்ன பதட்டப்படாம இருமா. உனக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கும், சரியா? சரி பாட்டி. சரிம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சாரதா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி காட்டுறேன்னு என்கிட்டயே சவால் விடுறியா? உன் சவாலை யார் மூலமா செக் வச்சு எப்படி முடிவுக்கு கொண்டு வந்தேன்னு பாத்தியா? அது தாண்டி இந்த ஆண்டாள். கல்யாணம் மட்டும் நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்கடி உனக்கு. பையனோட கேவலமான ஆசையை நிறைவேற்றதுக்காக இத்தனை நாளா என்கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சு என் வாழ்க்கையையும் கெடுக்க பார்த்துக்கீங்களா? இனி நீங்க சொல்ற எந்த ஒரு பொய்யையும் நான் நம்ப தயாரா இல்ல. நீ என்ன சொன்னாலும் அது நிச்சயமா பொய்யா மட்டும்தான் இருக்கும். நீ சொல்ற எந்த கதையையும் நான் இனி நம்ப தயாராகவும் இல்லை.
யாருப்பா ஃபோன்ல? ஹாய் சுது, நான் உங்கள்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஹலோ சிது, நான் பேசுறது கேக்குதா? ஆ சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ, உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ. ஒண்ணு இல்ல ப்ரோ, நாளைக்கு நம்ம வீட்டுல பந்தக்கால் நடப்புறோம். அதுல நீ வந்து கண்டிப்பா கலந்துக்கணும். சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். காலையில சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க ப்ரோ. கண்டிப்பா வந்துருவேன்ல? இல்ல ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால. நோ 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 நோ, எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. நீ கண்டிப்பா வந்து கலந்துக்கிட்டு தான் ஆகணும் ப்ரோ. நீ இல்லாத ஃபங்க்ஷன் மாதிரி இருக்காது ப்ரோ. சரி, ஏதாவது ரீசன் சொல்லி வராம இருந்தனா நான் ஃபங்க்ஷன்ல இருக்க மாட்டேன். உன்ன தேடி அங்க வந்துருவேன். ஓகேவா? இல்ல என்ன சித்து, இவ்வளவு தூரம் கம்பல் பண்றேன், திரும்ப திரும்ப ஏதாவது ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்க, என்னாச்சு உனக்கு? ஏன் நான் அவாய்ட் பண்றேன்? ஒருவேளை தென்றல் ஏதாவது வழக்கம் போல பிரச்சனை பண்ணாலா? சொல்லு சித்து, தென்றல் ஏதாவது பிரச்சனை பண்ணாடா சொல்லு. நான் இப்பவே போய் அவகிட்ட கேக்குறேன். ஐயோ ப்ரோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் காலைல ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறேன். ஓகே சித்து, காலையில சீக்கிரமா வந்துரு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, காலையில பாக்கலாம். குட் நைட். அப்போ தெண்டல் நம்மளை பத்தி இன்னும் ஆகாஷ் கிட்ட சொல்லல போல இருக்குல்ல? நான் தான் தேவையில்லாம அவசரப்பட்டு என் பையன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். இதை எப்படியாவது சரி பண்ணியாகணும்.